ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்ட்டூன் எஃபெக்டில் எப்படி வந்து எடிட் பண்ணுறது, அதுவும் பார்பி கேர்ள் மாடலில் எப்படி எடிட் பண்ணலாம், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறேன். ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எடிட் பண்ணக்கு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃபோட்டோ லேப் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது ஃபோட்டோ லேப் ஆப்பில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆரோ மார்க் வந்து தெரியுது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த எடிட்டிங் வந்து கண்டிப்பாக ஆன்லைனில் தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து டேட்டாவை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அதை கொடுக்க போகிறதில்ல. மேலே வந்து மூணு டாட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ் வந்து கொடுங்க. கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து வாட்டர் மார்க் இருக்குது, அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வாட்டர் மார்க் ரிமூவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய லிங்க் இருக்குது, இதில் உங்களுக்கு எதில் எடிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லிங்கை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து எடிட் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் டெக்ஸ்ட்டு ரிமூவ் லோகோ அப்படின்னு இருக்குது, அது வந்து ஆஃபில் இருக்குது, அதை வந்து ஆன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயாச்சு. கீழே வந்து டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆயாச்சு. இன்னும் இந்த ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஏதாவது ஃபோட்டோ எடிட்டர் ஆப் இருந்ததுன்னா அதில் வந்து இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதுவே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் நான் வந்து பிக்சர் ஆப்பில் வந்து இதை எடிட் பண்ணி காட்டுறேன். பிக்சர் ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து எடிட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கிளாரிட்டியை வந்து நான் ஒரு 31 வந்து வைக்கேன். சேட்டுரேஷன் வந்து ஒரு 44 வந்து கொடுக்குறேன். டெம்பரேச்சர் வந்து 15 வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணுமோ அது மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது போதும் அப்படின்னு நினைக்கேன். மேலே வந்து டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கொடுங்க. இனி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா கீழே வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி அதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ நான் எந்த எஃபெக்ட்டும் கொடுக்க போகிறதில்ல, ஆல்ரெடி இருக்கிறதே ஓகேன்னு நினைக்கிறேன். அதனால் இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுறேன். மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.